வெரி குட் ஓகே ஃபோர் லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிதானோ எஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சீ எ நியூ லெசன் ஃபார் சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் சேஃப்டி னா என்னமோ எஸ் நம்மள நாமே பாதுகாக்கிறது என்ன சொல்றோம் சேஃப்டி ஓகேவா இன்னைக்கு இத பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ அபௌட் ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட்னா என்னமோ என்ன செய்யலாம் நடக்குது ஆக்சிடென்ட் என்ன சொல்றோம் விபத்து ரைட் இந்த விபத்துகள்லாம் எதனால நடக்குது ஆக்சிடென்ட் எதனால நடக்குது தெரியலையா மிஸ் சொல்லட்டுமா பிகாஸ் அவர் கேர்லெஸ் ஓகேவா நம்மளோட கேர்லெஸ்னால ஓகேவா நம்மளோட கவனக்குறைவுனால என்ன நடக்குது ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிதானே நம்ம எங்கனாலும் கவனமா போயிட்டு வந்தா ஆக்சிடென்ட் நடக்குமா நடக்காது ரைட் அப்போ நம்மளோட கவனக்குறைவாலதான் என்ன நடக்குது ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நம்ம கவனமா இருந்தா ஆக்சிடென்ட் வராம என்ன செய்யலாம் தடுக்கலாம் ரைட் ஓகே இப்போ ஆக்சிடென்ட்ஸ் எங்கெங்க நடக்குது ரோட்ல மட்டும் நடக்காது இன் ஸ்கூல் ஓகே இன் ரோட் இன் ஹோம் எங்கனாலும் என்ன நடக்கலாம் ஆக்சிடென்ட் நடக்கலாம் இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி ஆக்சிடென்ட் நடக்குது அதை நம்ம எப்படி எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அதெல்லாம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சேஃப்டி அட் ஹோம் ஓகே சேஃப்டி அட் ஹோம் வீட்டில் எப்படி எல்லாம் சேஃபா இருக்கிறது பார்க்கலாம் ஓகே வாங்கோ ஓகே ஃபர்ஸ்ட் டு நாட் ப்ளே வித் பிளேட் ஆர் சிசர்ஸ் ஆர் நைஃப்ஸ் ஓகேவா பிளேட் வச்சோ சிசர் வச்சோ நைஃப் வச்சோ என்ன செய்யக்கூடாது விளையாடக்கூடாது விளையாட்டா என்ன நடப்போமோ we may cut our finger okay நம்ம என்ன செஞ்சிக்கலாம் என்ன செஞ்சிருவோம் நம்ம கைய கட் பண்ணிடுவோம் அப்படிதானே because of careless நம்ம வாட்டர் விளையாட்டு போக்குல அதை என்ன செஞ்சுட்டு இருப்போம் வச்சு யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருப்போம் சிசர்ஸ் எல்லாம் வச்சு என்ன செஞ்சிடும் நம்ம கையில அது கட் பண்ணிடுவோம் ஓகேவா சோ டு நாட் பிளே வித் பிளேட் சிசர்ஸ் ஆர் நைஃப்ஸ் ஓகே டு நாட் பிளே வித் கேஸ் ஸ்டவ்ஸ் ஓகே என்ன செய்ய கூடாது கேஸ் ஸ்டவ்ல எல்லாம் விளையாட கூடாது அதே மாதிரி அம்மா வந்து சாப்பாடு வச்சிருந்தாங்கன்னா அந்த பாத்திரத்தை எல்லாம் என்ன செய்ய கூடாது தொட்டு பார்க்க கூடாது அது எப்படி இருக்கலாம் ஹீட்டா இருக்கலாம் சோ நம்மளுக்கு என்ன ஆயிடும் கையில சுற்றோம் அப்படிதானே சோ டு நாட் பிளே வித் கேஸ் ஸ்டவ்ஸ் ஃபேன்ஸ் ஹீட் ஃபேன்ஸ் ஹீட் ஃபேன்ஸ்னா என்னது சூடா வச்சிருக்க பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்ய கூடாது யூ ஷட் நாட் டச் ஓகே நெக்ஸ்ட் டு நாட் பிளே வித் மேட்ச் ஸ்டிக்ஸ் தீ குச்சி பொத்தி சில விளையாடுவாங்க சில குழந்தைங்க விளையாடுவாங்களா அம்மு அப்படி விளையாடலாமா விளையாடக்கூடாது ஏன் நம்ம பொத்தி விளையாடும் போது அது நம்ம ட்ரெஸ் பட்டுச்சுன்னா என்ன ஆயிரும் ஃபயர் ஆயிரும் ஓகேவா சோ டு நாட் பிளே வித் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஓகே டு நாட் ரன் ஆன் தி ஸ்டேர்ஸ் ஓகே நம்ம மாடுப்படியிலேயே ஏறும் போது இறங்கும் போது என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது அதே மாதிரி மொட்டைப்பாடியில என்ன செய்யக்கூடாது ஓடி பிடிச்சு விளையாடக்கூடாது தென் பால்கனி இருக்கலையா பால்கனில என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது ஓடனா என்ன ஆகும் நம்ம விமே ஸ்லிப் நம்ம கீழே விழுந்துருவோம் தலைக்கு கீழே விழுந்துடலாம் மடக்கி விழுந்துடலாம் ஓகே சோ அதெல்லாம் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட் டு நாட் பிளே வித் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ஓகேவா வயர்லாம் சில இடங்கள்ல வயர்லாம் தொங்கிடும் அதெல்லாம் என்ன சொல்லாது டச் பண்ணக்கூடாது அதே மாதிரி பிளக்ஸ் இல்லையா பிளக்ஸ் எல்லாம் எதையாவது பென்சிலோ எதையாவது குச்சியோ வச்சு என்ன செய்யக்கூடாது விளையாடக்கூடாது என்ன ஆகும் ஷாக் அடிச்சிடும் ஓகேவா சோ வி ஷுட் நாட் பிளே வித் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ஆர் பிளக்ஸ் ஓகேவா சோ யூ ஷுட் கீப் சேஃப்டி அட் ஹோம் ஓகேவா வீட்டுல எப்பயுமே எப்படி இருக்கணும் சேஃபா இருக்கணும் ஓகேவா விளையாடுற விஷயங்களை மட்டும்தான் என்ன செய்யணும் விளையாடணும் ஓகே நெக்ஸ்ட் சேஃப்டி ஆன் தி ரோட் ரோட்ல எவ்வளவு சேஃப்டியா இருக்கணும்னு பார்ப்போம் ஓகேவா ஆல்வேஸ் யூஸ் ஃபுட்பாத் ஃபார் வாக்கிங் ஓகேவா ஃபுட்பாத் போட்டுப்பாங்க ஃபுட்பாத்னா சைட்ல மேல தார் ரோடு முன்னாடி நடுவில் தார் ரோடு இருக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மணல் போட்டிருப்பாங்க ஓகேவா அங்கதான் என்ன செய்யணும் வி ஷுட் வாக் ஓகேவா அதை தான் என்ன சொல்லுவாங்க ஃபுட்பாத் இன் சிட்டி சைட் ரோடை விட அந்த ஃபுட்பாத் எப்படி இருக்கும் கொஞ்சம் உயரமா இருக்கும் அதனால என்ன செஞ்சு போலாம் நடந்து போலாம் சோ வி ஷுட் வாக் ஆன் ஃபுட்பாத்
ஓகேவா ஃபுட்பாத்ல தான் என்ன செய்யணும் நடந்து போறோம் நடு ரோட்ல நடந்து போறலாமாமு போக கூடாது ஏ யா வெரி குட் வெஹிக்கிள்ஸ் என்ன செஞ்சிரோம் நம்மள மோதிரோம் நம்மளுக்கு என்ன ஆயிரும் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிரும் ஓகே டு நாட் ப்ளே ஆன் தி ரோட் நெக்ஸ்ட் ஓகேவா நம்ம என்ன செய்ய கூடாது ரோட்ல நின்னு விளையாட கூடவே கூடாது ஓகேவா சில பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேங்கா ரோட்ல என்ன செய்வாங்க நடந்து போகும்போது நம்மளோட நடந்து போனாலும் சரி இல்ல பைக்ல இல்ல வேற எதுல போனாலும் சரி எந்த சைட்ல தான் போகணும் லெஃப்ட் சைட்ல தான் போகணும் ஏன் அம்மோ அந்த சைட்ல இருந்து கார் பஸ்ஸஸ்ல எந்த சைட் தான் வரும் லெஃப்ட் சைட்ல இருந்து வரும் நடந்து போகணும் அப்பதான் என்ன செய்வாங்க அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும் ரோடு கிராஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன வரும் வெஹிக்கிள்ஸ் வரும் சோ கிராஸ் தி ரோட் இன் ஜீப்ரா கிராசிங் ஓகே ஜீப்ரா கிராசிங்ல தான் என்ன செய்யணும் ரோடு கிராஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வைல் கிராசிங் டர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகே நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வெஹிக்கிள்ஸ் வருதான்னு என்ன செய்யணும் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும் ஏன் நம்ம பார்க்காம கிராஸ் பண்ணா என்ன ஆகும்மோ யா வெரி குட் ஆக்சிடென்ட் ஆயிரும் சோ நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாதான் என்ன வராது ஆக்சிடென்ட்ஸ்லாம் வராது ஓகேவா ஓகே புரிஞ்சதா உங்களுக்கு சேஃப்டி ஆன் தி ரோட் ரோட்ல எப்படி எல்லாம் சேஃப்டியா இருக்கணும் புரிஞ்சதா வெரி குட் நெக்ஸ்ட் சேஃப்டி அட் ஸ்கூல் ஸ்கூல்ல எப்படி எல்லாம் சேஃப்டியா இருக்கீங்க டு நாட் ரன் ஆன் தி ஸ்டேர்ஸ் ரைட் மேம் படியில ஏறும் போது இறங்கும் போது என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் டு நாட் புஷ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம லேண்ட் இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சிடக்கூடாது தள்ளி விடக்கூடாது ஓகேவா கோ கியூ இன் எனி அதர் வே எனி அதர் பிளேசஸ் ஓகே நம்ம எங்க போனாலும் ஸ்கூலுக்குள்ள எதுலதான் போனோம் கியூல தான் போகணும் ஓகே நம்ம அப்படிதானே போவோம் நம்ம ஸ்கூல்ல எஸ் மிஸ் என்ன சொல்லுவாங்க ஃபார்ம் எ லைன் அண்ட் கோ சைலன்ஸ் ரைட் நம்ம எப்படி போடுமா லைன் ஃபார்ம் பண்ணி சைலண்டா ஹோல் யுவர் ஹேண்ட்ஸ் பேக் சொல்லுவாங்க அப்படிதானே உன்னோட கையை பின்னாடி கட்டிக்க எதுக்கு சொல்றாங்க அதெல்லாம் நீ வந்து முன்னாடி உள்ள உன் ஃப்ரெண்ட என்ன செஞ்சிடக்கூடாது தள்ளி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படிதானே சொல்லுவோம் நம்ம ஸ்கூல்ல எஸ் வெரி குட் நெக்ஸ்ட் புட் த பெஞ்சஸ் அண்ட் டெஸ்க் ப்ராப்பர்லி ஓகேவா பெஞ்ச் டெஸ்க் எல்லாம் என்ன செய்யணும் ப்ராப்பரா வச்சுக்கணும் ஏன் நம்ம போகும்போது என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம மேல டெஸ்கோ பெஞ்சோ இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓகேவா நெக்ஸ்ட் டு நாட் த்ரோ த பேப்பர்ஸ் ஆன் தி ஃப்ளோர் ஓகேவா டஸ்ட் எல்லாம் என்ன செய்யக்கூடாது ஃப்ளோர்ல போடக்கூடாது தரையில போடக்கூடாது புட் இன் டஸ்ட்பின் மிஸ் சொல்லியிருக்காங்களா எஸ் டஸ்ட் எல்லாம் எதெல்லாம் போடணும் டஸ்ட்பின்ல தான் போடணும் நெக்ஸ்ட் டு நாட் ப்ளே இன் த கிளாஸ் ரூம் டு நாட் ரன் அரவுண்ட் இன் த கிளாஸ் ரூம் ஓகேவா கிளாஸ் குள்ள ஓடி பிடிச்சி விளையாட கூடாது சொல்லியிருக்கோமா எஸ் ஏன் ஓடி பிடிச்சி விளையாடாது யூ மே ஸ்லிப் நீங்க என்ன செஞ்சிருவீங்க தடுக்கி கீழே விழுந்துருவீங்கிறதுக்காக தான் சொல்றோம் ஓகேவா சோ டு நாட் ரன் அரவுண்ட் இன் த கிளாஸ் ரூம் நெக்ஸ்ட் கீப் த பேக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இன் ப்ராப்பர் பிளேசஸ் ஓகேவா அதாவது உன்னோட பேக் எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் உன்னோட லஞ்ச் பேக் வாட்டர் பாட்டில் எங்க வச்சிருப்பீங்க வெளியில வச்சிருப்பீங்க ஏன் தண்ணி கொட்டிருவீங்க இல்லையா அதுக்காக தான் அப்ப தண்ணி கொட்டினா என்ன நடக்கும் யூ வில் ஸ்லிப் அண்ட் ஃபால் டவுன் ஓகே நீங்க வழிக்கு கீழே விழுந்துருவீங்க இல்லையா அதுக்காக தான் யூ ஷுட் கீப் தட் இன் ப்ராப்பர் பிளேசஸ் புரிஞ்சுதா இப்படிதான் சேஃப்டி அட் ஸ்கூல் நம்ம ஸ்கூல்ல எப்படி எல்லாம் சேஃப்டியா இருக்குன்னு பார்த்தாச்சு ரைட் நெக்ஸ்ட் சேஃப்டி ஆன் பிளே கிரவுண்ட் பிளே கிரவுண்ட்ல எப்படி எல்லாம் விளையாடணும் ஓகேவா நாட் புஷ் ஆர் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை தள்ளி விடவோ இல்லைனா அவங்க கூட என்ன செய்யக்கூடாது ஃபைட் பண்ணவோ கூடாது ஃபைட் பண்ணா என்ன ஆகும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பீங்க அப்போ என்ன வரும் ரத்த காயமா வரும் ரைட் சோ டு நாட் புஷ் ஆர் ஃபைட் வித்
your friends. Okay, next, seesaw la velaiyadumbodhu enna seiyanum? We should be careful. Okay, va, seesaw la oru aal ukkandhu innoru aal ukkandhadhukku appuram na enna seiyanum? Play pananum. Neenga thaniya seesaw play panninga enna aayiruvinga? Keela vidhiruvinga. Okay, va, next, swing. Swing na enna mo? Moonjal. Moonjal la velaiyadumbodhu always you should be sit. Okay, va, namma enna moonjal la velaiyadumbodhu enna seiyanum? ஒக்காந்துதான் ஊஞ்சல் ஆடணும். நின்னுகிட்டே ஊஞ்சல் ஆடினா என்ன பண்ணுவீங்க? அப்படியே பல்ட்டி அடிச்சு. ஓகேவா? சோ இன் ஸ்விங் யூ ஷுட் சிட் அண்ட் ப்ளே. ஓகேவா? நீ ஊஞ்சல் விளையாடும் போது என்ன செஞ்சுதான் விளையாடணும்? உட்காந்துதான் ஊஞ்சல் ஆடணும். புரியுதா? எஸ் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் மா. வாட் ஆர் ஆல் சேஃப்டி ரூல்ஸ் ஆன் ப்ளே கிரவுண்ட்? ஓகேவா? ப்ளே கிரவுண்ட்ல எப்படி எல்லாம் சேஃப்டியா விளையாடணும் பார்த்தோம். ரைட், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ அபௌட் ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னமோ இதனா இது இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? சேஃப்டி, எங்கங்க எப்படி அடிக்கலாம் சேஃப்டியா இருக்கணும் பார்த்தோம். ஓகே, சப்போஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சுனா என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னது தெரியலையா? மிஸ் சொல்லட்டுமா? த சடன் ஹெல்ப் ஆஃப் அ இன்ஜூர்ட் பர்சன் பிஃபோர் டாக்டர் கம்ஸ். ஓகேவா? டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகேவா? இப்ப கீழே விழுந்துட்டோம். ஓகேவா? என்ன செய்வாங்க? ஸ்கூல்ல கீழே விழுந்துட்டீங்க, மிஸ் என்ன செய்வாங்க? உடனே தட்டி விட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணி என்ன செய்வாங்க? லைட்டா ஆயின்மெண்ட் போட்டு விடுவாங்க. எஸ் ஏன்? அது செப்டிக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேவா? சோ செப்டிக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹெல்ப், ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்றோம். ஓகேவா? அப்போ நம்ம எல்லா இடத்துலயுமே என்ன செஞ்சுக்கணும்? கையில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கணும். ஓகேவா? எப்படி வச்சுக்கலாம்? இப்ப ஸ்கூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். இன் வேன், உங்க ஸ்கூல் வேன்ல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். ஓகேவா? எதுக்கு? ஃபார் சடன் ட்ரீட்மெண்ட். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், குட்டி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா சடனா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? எஸ், அதெல்லாம் என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, ஹெவி ஃபீவர் இருக்குது. ஓகே, உங்களால உட்காரவே முடியல. அப்ப யார்கிட்ட சொல்லுவீங்க? ஸ்கூல்ல மிஸ் கிட்ட சொல்லுவீங்க. வீட்டுலன்னா யார்கிட்ட சொல்லுவீங்க? பேரண்ட்ஸ் கிட்ட. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க, அம்மா எனக்கு ஃபீவரா இருக்குன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போக மாட்டாங்க. ரைட், உனக்கு அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? கொஞ்சம் டிராப்ஸ், சிரப் கொடுப்பாங்க. என் ஸ்கூல்லையும் சரி, மிஸ் உனக்கு என்ன கொடுப்பாங்க? சிரப் கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அம்மா வர சொல்லிருக்கோம், நீ போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? எஸ், வீட்டுல பேரண்ட்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நைட் டைம்ல ஃபீவர் அடிக்குன்னா அம்மா என்ன செய்வாங்க? கொஞ்சோண்டு சிரப் கொடுத்துவாங்க. ரைட், உனக்கு கொஞ்சம் டானிக் கொடுத்துவாங்க, குடிச்சிட்டு படுத்துங்க, மார்னிங் டாக்டர்கிட்ட போறானேயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஓகே மம்மின்னு சொல்லிடுவா. ரைட், அந்த சடன் ஹெல்ப் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்றோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுக்குள்ள என்ன இருக்கோமோ, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எப்படி இருக்கும்னா, இது ஒரு பாக்ஸ் இருக்கும், இது ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டு இப்படி இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இந்த பாக்ஸ் குள்ள என்னென்ன இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல என்னென்ன இருக்கும் தெரியுமா? காட்டன் புல், காட்டன் பஞ்ச் இருக்கும். எதுக்கு? தொடைக்கிறது. ஓகேவா? பிளட் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? அதை வச்சு தொடச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேண்டேஜஸ். பேண்டேஜஸ்னா தெரியலாம, கட்டு போடுவோம்ல, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல். ஓகே, இந்த கட்டு போடுவாங்கல்ல, அதான் என்ன சொல்றோம்? பேண்டேஜ். பேண்டேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக் கிரீம். நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கிரீம் இருக்கும், இல்லைன்னா ஒரு லிக்விட் இருக்கும், டெட்டால் இந்த மாதிரி ஏதாவது. அப்ப ஆன்டிசெப்டிக் கிரீம் இருக்கும். நெக்ஸ்ட் பேண்டேஜ். பேண்டேஜ்னா சின்ன பேண்டேஜ் இருக்கும், ஒட்டுற மாதிரி. ஓகேவா? அது. நெக்ஸ்ட் மெடிசின்ஸ், டேப்லெட் ஆர் சிரப், ஏதாவது மெடிசின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட என்ன இருக்கும்னா சிசர்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருக்கும். என்னென்ன இருக்குமோ, காட்டன் வூல், பேண்டேஜ், ஆன்டிசெப்டிக் கிரீம், பேண்டேஜ், நெக்ஸ்ட் மெடிசின், தென் சிசர்ஸ். இதெல்லாம் என்ன இருக்கு? எதுல இருக்கும்? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுக்குள்ள இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதாமோ? பஸ் ஸ்கூல்ஸ், நெக்ஸ்ட் பிளே கிரவுண்ட், தென் ஹோம், இங்கெல்லாம் எப்படி எல்லாம் சேஃப்டியா இருக்கணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்னு பார்த்தோம். ரைட், ஓகேவா? நீங்க நம்ம ஆக்சிடென்ட்ஸ் வராம பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. நம்ம கேர்ஃபுல்லா இருந்தா என்ன ஆகாது? ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்காது. புரிஞ்சதா? ஓகேவா? அப்ப ஆக்சிடென்ட்ஸா நம்மளே என்ன செஞ்சிடலாம்? தவிர்த்தலாம். ஓகேவா? புரிஞ்சதாமோ? வெரி குட். நெக்ஸ்ட் தேர்ட் டைம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது, நல்லா படிங்க. ஓகேவாமோ? See you next video. Bye.